எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜனார்தனன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லேட்டஸ்டான அப்டேட் தான் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி எங்கே இருக்குதுன்னா, அது குஜராத்தில் இருக்குது. இப்போது இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டியை நம்ம தெலுங்கு ஸ்டேட் ஹைதராபாத்தில் இனாக்ரேட் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம இன்றைக்கி இந்த ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டினா என்ன, ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டியோட ஸ்பெஷல் என்னது, ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார்னா யார், பக்தி மூமெண்ட்டுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு, இந்தியன் சொசைட்டியில் இன்னமும் இவங்க மேலே இருக்கிற மரியாதை எவ்வளவு, ஏன் இன்னமும் இவங்க மேலே மரியாதை இந்த ஸ்டாச்சு 11th செஞ்சுரியில வாழ்ந்த பக்தி செயின்ட் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியாவை ரிப்ரசென்ட் பண்ணுது. 11th செஞ்சுரியில வாழ்ந்த ராமானுஜாச்சாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உலகத்துல எல்லா மனுஷனும் ஈக்குவல் தான், எந்த காஸ்டா இருந்தாலும் சரி, எந்த ரிலிஜியனா இருந்தாலும் சரி, எந்த நாட்டவரா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, அதுவும் 11th செஞ்சுரியிலேயே. இந்த 2022 தான் ராமானுஜாச்சாரியாரோட 1000th பிறந்த நிறைவு ஆண்டு. அதனால தான் 1000 கோடி செலவுல அவருக்கு ஸ்டாச்சு வைக்கிறாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். இப்போ இந்த ஸ்டாச்சுவோட டீடைல பத்தி பார்த்தலாம். இந்த ஸ்டாச்சுவை பஞ்சலோகாவால வடிவமைக்க போறாங்க. பஞ்சலோகா மீன்ஸ் 5 மெட்டல். இந்த ஸ்டாச்சுவை கோல்ட், சில்வர், காப்பர், பிராஸ் அண்ட் ஜிங்க் சேர்த்து வடிவமைக்க போறாங்க. கோல்டு சில்வர்னு காஸ்ட்லியா பண்றதுனால தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 1000 கோடி எஸ்டிமேட்டா போட்டு வச்சிருக்காங்க. ஆனா எல்லாரும் நினைப்பாங்க இந்த பைசாவை எல்லாம் கவர்மெண்ட் தான் கொடுக்குதுன்னு. ஆனா அதுதான் இல்ல. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஐடியா கொடுத்தது சின்ன ஜீவர் சுவாமிஜி. இந்த ப்ராஜெக்ட்டுக்கான பைசா எல்லாமே உலகம் ஃபுல்லா இருக்கிற ஸ்ரீ ராமானுஜாச்சாரியாரோட பக்தர்களோட டொனேஷன் தான். ராமானுஜாச்சாரியாருக்கு உலகம் ஃபுல்லா பக்தர்கள் இருக்காங்க. முக்கியமா இவங்க சொன்ன வாசகத்தை பிடிச்சதுனால வெளிநாட்டுக்காரங்களும் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக அவங்களுடைய டொனேஷனை கொடுத்துருக்காங்க. இந்த டொனேஷன் 2017 இருந்து 2022 வரை வந்த டொனேஷன் மூலமா இந்த ஸ்டாச்சு ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த ஸ்டாச்சுவை இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் ஆன நரேந்திர மோடிஜி இனாகிரேட்டும் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்க போகுது. அதுக்கு உள்ள ராமானுஜர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டாச்சுவுக்கு கிட்டத்தட்ட 120 கிலோ ஆன கோல்டை யூஸ் பண்ண போறாங்க. இந்த ராமானுஜாச்சாரியார் உலகம் ஃபுல்லா ஏகப்பட்ட வாசகத்தை சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம இந்தியாவுக்காக என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் இந்தியாவில் ஆட்சி செஞ்ச மன்னர்களுக்கு நீங்க காஸ்ட், ரிலிஜன் எல்லாத்தையும் கைவிட்டுட்டு எல்லா மக்களையும் ஒன்னு போல ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ஃபாலோவும் பண்ண வச்சிருக்காரு. அந்த காலத்திலேயே இவருடைய பேச்சை கேட்டு எல்லா மன்னர்களும் அப்படியே ஃபாலோவும் பண்ணியிருக்காங்க. இந்த ராமானுஜாச்சாரியார் தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர்ல 1017 பிறந்திருக்காரு. இவருடைய பக்தியை பார்த்துட்டு எல்லா நாட்டு மக்களும் இவரை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவோட ஃபேமஸ் போயட்ஸ் ஆன பகத், ராம்தாஸ், தியாகராஜ், கபீர் அண்ட் மீராபாய் இவங்க எல்லாருமே இந்த ராமானுஜாச்சாரியாரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன போயட்ஸ் தான். இதோட முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, இவர் சொன்ன வசுதேகா குடும்பக்கம், இதுக்கு மீனிங் என்னன்னா, இந்த உலகத்துல உள்ள உயிர் எல்லாமே ஒரே ஃபேமிலி தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த லெஜெண்டரி ஸ்பீச் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி UNO யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ல போய் சொன்னாங்க. இன்னமும் இந்தியால எந்த ஃபெஸ்டிவல் நடந்தாரு இவர் சொன்ன வாசகத்தை தான் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இவருடைய பக்தி மூமெண்ட் சவுத் இந்தியால ஆரம்பிச்சு நார்த் இந்தியா ஃபுல்லா இப்போ பரவி இருக்குது. முக்கியமா இந்து கோவில்ல சொல்ற மந்திரத்துல 75% இவர் சொன்ன வாசகமா தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் என்னுடைய வீடியோவை மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் ஜனார்தனன். தேங்க்யூ.